அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுல்லாஹல் அஸீம். நுஸல்லி வ நுஸல்லிமு அலர் ரசூலில் கரீம். அம்மா பஅது. ஃபக்கத் காலல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஃபீ கலாமிஹில் கதீமி வல் ஃபுர்கானில் ஹமீத். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وكلنا نقص عليك من أنباء الرسل ما نثبت به فؤادك. صدق الله العظيم. எல்லாவற்றுகளும் அல்லாஹு ஜல்லஷானுஹு தாலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக பாக்கியம் பொருந்திய இந்த ஜும்மா நாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுக்கு அவன் அருளிய அருள்முறை திருக்குர்ஆனின் வழியாக கடந்த காலத்தினுடைய வரலாறுகளை எல்லாம் திருக்குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான். திருக்குர்ஆன் ஒரு வரலாற்று பெட்டகம். திருக்குர்ஆன் முன்னோர்களினுடைய பாரம்பரிய சம்பவங்களை தொகுத்து சொல்லும் அற்புதமான கருவூலம். திருக்குர்ஆனில் வரலாறுகளை பற்றி அல்லாஹ் நிறைய பேசுகிறான். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அதனுடைய வரலாறு முக்கியமானது. பல்வேறு வரலாறுகளை சொல்லக்கூடிய அல்லாஹ் கடைசியில் இப்படி ஒரு வாக்கியம் அந்த வரலாறுகளுக்கு பின்னாலே சொல்லுகிறான், லகத் கான ஃபி கஸஸிஹிம் இப்ரதுல் லிஉலில் அல்பாப். நிச்சயமாக இந்த வரலாறுகளில், இந்த கதைகளில் அறிவுடையோருக்கு படிப்பினைகள் உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக வந்தபோது முன்னாலே வாழ்ந்து சென்ற தீர்க்கதரிசிகளின் வரலாறுகளை எல்லாம் சொல்லும் இடத்து அல்லாஹ் ரசூலுல்லாஹுவை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறான், வகுல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அம்பாயிர் ருசுல். நபியே, நபிமார்களுடைய தீர்க்கதரிசிகளினுடைய செய்திகளை எல்லாம் உங்களுக்கு நாம் வரலாறாய் சொல்லுகிறோம். லினுஸப்பித பிஹி ஃபுஆதக், உம் உள்ளத்தை ஸ்திரப்படுத்துவதற்காக. உம்முடைய உள்ளத்தை அங்கிங்கனாதபடி ஒரே இடத்தில் அதன் குவியத்தை ஏற்படுத்துவதற்காக நாம் இந்த வரலாற்றை சொல்லுகிறோம் என்கிறான். இதயத்திற்கு வலுவூட்ட, உள்ளத்திற்கு உயிரூட்ட வரலாறுகள் முக்கியமானவை. அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு சமுதாயமும் அதனுடைய கடந்த கால வரலாறுகளை பதிவு செய்திருக்க வேண்டும், பாடம் செய்திருக்க வேண்டும், பத்திரப்படுத்தி இருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் வரலாறுகளை மறுவாசிப்பிற்கு உட்படுத்தப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் திருக்குர்ஆனிலே வரலாறு உண்டு. 1.5 லட்சம் நபிமார்கள் சற்றேறக்குறைய வந்ததாக அறிகிறோம். ஒரு 25 பேரினுடைய வரலாறுகளை மட்டுமே விரிவாக பேசுகிற இறைவன் ரசூலுல்லாஹுவை பார்த்து இப்படி சொல்லுவான், மின்ஹும் மன் கஸஸ்னா அலைக் வ மின்ஹும் மன் லம் நக்ஸஸ் அலைக். நபியே, சிலருடைய வரலாறை உங்களுக்கு கூறியிருக்கிறோம், பல பேருடைய வரலாறை உங்களுக்கு கூறவில்லை. எந்த அளவுக்கு வரலாறு முக்கியமோ அவைகளையெல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். வரலாற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வான்முறை ஒரு அத்தியாயத்திற்கு கஸஸ் என்று பெயர் வைத்திருக்கிறது. வரலாறுகள், கதைகள், சம்பவங்கள் என்பது அந்த வார்த்தைக்கு அர்த்தம். கஸஸ் என்கிற பெயரிலேயே அல்லாஹ் ஒரு சூறாவை வைத்திருக்கிறார். திருக்குர்ஆன் வழிநெடுகிலும் நிறைய வரலாறை பேசுகிறது. இன்னஹாதல் குர்ஆன யகுஸ்ஸு
இந்த குர்ஆன் வரலாறு சொல்லுகிறது. முதல் ஜுசுவிலேயே ஆதம் இப்லீஸின் வரலாறிலிருந்து தொடங்குகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமினுடைய படைப்பும் இப்லீஸ் சிறம்பணிய மறுத்ததன் தாத்பரியத்தையும் ஒன்னாவது ஜுசுவில தொடங்கி நபிமார்களின் வரலாறுகள், நல்லோர்களின் வரலாறுகள், மட்டுமல்ல பொல்லாதவர்களின் வரலாறுகள், தனி நபரல்ல சமுதாயங்களின் வரலாறுகள் அனைத்தும் பேசுகிற திருக்குர்ஆன் ஒரு வரலாற்று பெட்டகம். அம்பியா என்றொரு சூராவுக்கு பெயர் திருக்குர்ஆனில். நபிமார்கள் என்பது அந்த 17வது ஜுசுவினுடைய துவக்கம். அம்பியா என்கிற சூராவில் எல்லா நபிமார்களின் வரலாறுகளும் விரிவாய் அழைக்கப்படுகிறது. நல்லவர்களின் வரலாற்றை பேசுகிறான், அதை பார்த்து வாழ வேண்டும் என்பதற்காக. பொல்லாதவர்களின் வரலாறுகளையும் விடவில்லை. தீயவர்களின் வரலாறும் குர்ஆன் பேசுகிறது, அது போன்று நாம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக. நபிமார்கள் மட்டுமல்ல, நல்லோர்களின் வரலாறு குர்ஆனிலே இருக்கிறது. அவர்கள் நபிமார்கள் அல்ல, மரியம் நபி அல்ல, விரிவான வரலாறு இருக்கிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் நபி அல்ல, விரிவான வரலாறு இருக்கிறது. குகை தோழர்கள் நபிமார்கள் அல்ல, விரிவான வரலாறு இருக்கிறது. நல்லோர்களின் வரலாற்றை அல்லாஹ் முழுக்க நீண்ட வகையில் பேசுகிறான். காரணம், அதை பார்த்து நீங்கள் அவர்கள் போன்று வாழ வேண்டும் என்பதற்காக. ஃபிரௌனின் வரலாறு, காரூனின் வரலாறு, நம்ரூதின் வரலாறு, அபூலகபின் வரலாறு, ஹாமானின் வரலாறு, ஷத்தாதின் வரலாறு, வரிசையாய் தீய சக்திகளின் வரலாற்றை அடுக்குகிறது திருமறை. இவர்களை போல் எந்த காலத்திலும் நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்பதற்கு சொல்லுகிற பாடம் அது. நல்லவர்களின் வரலாறுகள் உண்டு, பொல்லாதவர்களின் வரலாறுகளும் குர்ஆன் உண்டு. மொத்தத்தில் வரலாறு முக்கியம். கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பதை அவ்வப்போது இருக்கிற காலத்தவர்கள் தகவல்களை சேகரித்து சூழ்நிலைகளை சாதகமாக்கி அவர்கள் எழுதி வைத்து விட்டு போனவைகள் தான் வரலாறு. வரலாறு என்பது ஆண்டுதோறும் திருத்தப்படக்கூடியது அல்ல. வரலாறு என்பது பெயரையோ பொருளையோ ஆளையோ இடம் மாற்றி வைக்கப்பட முடியாதது. வரலாறு என்பது அப்படியே வைக்கப்பட வேண்டும். அது ஆவணம், அது பாதுகாக்கப்பட வேண்டும். வரிசையாக இப்படி வரலாறுகளை எல்லாம் பேசி இருக்கிற வரலாற்று பெட்டகமான வான்முறை தனிநபர்களை தாண்டி சில கூட்டத்தவர்களை எல்லாம் பேசியது. ஆது சமூது கூட்டத்தவர்களின் வரலாறுகள் வான்முறையின் வழிநெடுகளும் இருக்கிறது. ஆது கூட்டத்தவர்கள் என்ன செய்தார்கள், எதனால் வீழ்ந்தார்கள், சமூது கூட்டத்தவர்களின் சக்தி என்ன, அவர்கள் வீழ்ச்சிக்கு பின்னாலே இருக்கிற மர்மம் என்ன, எல்லாவற்றையும் திருக்குர்ஆன் பேசி காட்டுகிறது. இப்படி திருக்குர்ஆன் முழுக்க பேசப்படுகிற வரலாறுகள் தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கு, அவர்களின் சமகாலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களுக்கு அவர்கள் நிறைய வரலாறு சொன்னார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளை பேசினார்கள். குறிப்பாக பனு இஸ்ராயில்கள் என்று வரலாற்றிலே சொல்லப்பட்ட இஸ்ரவேலர்களின் வரலாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேசியிருக்கிறார்கள். நீங்கள் புகாரி ஷரீஃபை, முஸ்லிம் ஷரீஃபை, இது போன்ற புனித நூல்களை வாசிப்பு செய்தால் தெரியும், அங்கே நிறைய வரலாறுகள். பிரபலமாக நாம் அறிந்திருக்கிற எத்தனையோ வரலாறு ரசூலுல்லாஹ் சொன்னது. ஒரு ஊரில் ஒரு ராஜா என்று தொடங்கி நாம் பேசுகிற கதையைப் போல் உள்ளத்திற்கு உரமூட்டுவதற்கு சஹாபாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னோர்களின் வரலாறு பேசினார்கள். நாம் ஒரு ஊரில் ஒரு ராஜா என்ற ஒரு சம்பவத்தை தொடங்கினால் அது பொய்யின் புனைவாக இருக்கலாம். பெருமானார் பொய் சொல்லவில்லை, முன்னாடி நடந்த வரலாறுகளை பேசினார்கள். 99 கொலையை செய்தவனுக்கு தௌபா எப்படி கிடைத்தது என்று முன்னோர்களின் வரலாறு பேசினார்கள். ஒரு பாறைக்கடியில் சிக்கிக்கொண்ட 3 பேர் பிரார்த்தனையால் எப்படி வெளியே வருகிறார்கள், அது முன்னாலே நடந்த வரலாறு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பேசினார்கள். ரசூலுல்லாஹ் இப்படி கூறிய வரலாறுகள் நிறைய. ஜுரைஜ் என்ற ஒரு பாதிரி இருந்தார் என்று சொல்லி அவருடைய நீண்ட வரலாற்றை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். சுருக்கமாய் வரலாறுகள் தெரிய வேண்டும் என்பதற்காகவே இவ்வளவு வரலாறை குர்ஆன் பேசுகிறது. வரலாறுகள் மீண்டும் மீண்டும் வாசிப்பின் மூலம்
உயிரூட்டம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு வரலாறுகளை பேசினார்கள். அல்லாஹ் அதனால்தான் ஃபீ கஸஸிஹிம் இப்ரா, அவர்களின் வரலாறுகளை நீங்கள் வாசியுங்கள், முன்னோர்களின் வரலாறுகளை, அதிலே படிப்பினை உண்டு. வரலாறு தெரியாத சமுதாயம் குருட்டு சமூகம் என்பார்கள், அது ஒரு பிளைண்ட் கம்யூனிட்டி. கடந்த காலத்தினுடைய வரலாறு தெரிய வேண்டும், நிகழ்காலத்தின் நிதர்சனம் புரிய வேண்டும், வருங்கால தொலைநோக்கு வேண்டும். இந்த மூன்றும் இல்லாத சமுதாயத்தின் மீது இடிவிழட்டும் என்கிறான் அறிஞர். கடந்த கால வரலாறு தெரியாவிட்டாலும் விளங்காது, நிகழ்கால நிதர்சனங்களை அவதானித்துக் கொள்ள முடியவில்லை என்றாலும் விளங்காது, வருங்காலத்திற்கான தொலைநோக்கும் திட்டமிடலும் இல்லை என்றாலும் விளங்காது. இந்த மூன்று காலத்தினுடைய மிகச்சரியான கணிப்புகளின் மூலமே ஒரு வெற்றி சமுதாயம் தான் பயணப்பட முடியும். அதனால் தான் வரலாறுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பாட புத்தகங்களில் எல்லாம் ஹிஸ்டரி என்று வைத்திருப்பார்கள், அரபிக் கல்லூரிகளிலும் வரலாறு இருக்கிறது. ஏன், குழந்தைகளுக்கு நடத்தக்கூடிய மக்தபு மதரசாக்களிலே கூட வரலாறு என்பது ஒரு தனிப்பிரிவு. வரலாறு சொல்லப்பட வேண்டும், வரலாறு படிக்கப்பட வேண்டும் திரும்ப திரும்ப. ஒரு காலத்தில் கதை சொல்லிகள் இருந்தார்கள், தூங்கப் போகிற போது குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு பக்கத்தில் படுக்க வைத்து நல்லோர்களின் வரலாறுகளை, நபிமார்களின் வரலாறுகளை அவர்களுக்கு சொல்ல சொல்ல சுவாரஸ்யமாய் கேட்டு உள்வாங்கி கொள்ளுகிற குழந்தைகள் நிறைய பேருக்கு வரலாறு தகப்பனார் மூலம், தாயார் மூலம், பாட்டனார் மூலம், பாட்டி மூலமெல்லாம் வரலாறு கிடைத்தது. இப்போதெல்லாம் யாரும் கதை சொல்லுவதில்லை, யாரும் சொல்லுவதில்லை, இந்த தலைமுறையும் கேட்க தயாராக இல்லை. நாங்களா தூங்கிக்கிறோம், நீங்க ஒன்று கதை சொல்லி தூங்க வைக்க வேண்டாம் என்கிற முடிவுக்கு தலைமுறை வந்துவிட்டது. கதைகள் சொல்லுகிற பொறுப்பை இப்போதெல்லாம் சினிமாக்களும் சீரியல்களும் எடுத்துக்கொண்டது. சீரியல்கள் சொல்லுகிற கதையில உலகம் குட்டிச்சுவராவதை தவிர வேறு எதுவும் நடக்காது. நாலு வரி கதையை நாலு வருஷமாக அவன் ஓட்டிக்கொண்டே இருக்கிறான், அந்த கதைகளை கேட்டு கொண்டிருக்கிறோம். வரலாற்றை குழந்தைகளுக்கு செவி வழியாக சொல்லித்தர வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிபிற்கு சென்றார்கள் என்பதை, அவர்கள் தாயிபில் கல்லடிபட்டார்கள் என்பதை புத்தகம் பார்த்து படித்து தெரிந்து கொண்டவர்களை விட நம்முடைய தகப்பனார் தாயார், நம்முடைய தாதா தாதி அல்லது நானா நானி இவர்களின் வழியாக கேட்ட குழந்தைகள் தான் அதிகம். வரலாறுகள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தல் என்பது தர்பியத்துள்ள உலாத் என்கிற குழந்தை வளர்ப்பு முறையின் ஒரு அம்சம், அது அது ஒரு அங்கம். அது சின்ன குழந்தைகளிலிருந்தே சின்ன சின்னதாய் அவர்களுக்கு வரலாறுகளை சொல்ல வேண்டும், அது இஸ்லாமிய வரலாறை சொல்ல வேண்டும். எங்கோ இல்லாமல் இருக்கிற ஒரே ஒரு ராஜா என்று தொடங்குவதை விட, இல்லாத வரலாறுகளை சொல்லுவதை விட, இன்றைக்கும் நம்முடைய கிதாபுகளில் பாட புத்தகங்களில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வரலாறுகளை அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். குழந்தைகளுக்கு வரலாறுகளை சொல்லிக் கொடுத்தல் என்பது, நபிமார்களின் வரலாறுகளை சொல்லிக் கொடுத்தல் என்பது மிக முக்கியமான இஸ்லாமிய குழந்தை வளர்ப்பு கலையினுடைய ஒரு சிறப்பம்சம். எனவே சொல்ல வருகிற செய்தி, திருக்குர்ஆன் நூற்றுக்கணக்கான வரலாறுகளின் பெட்டகம், நபிமொழிகள் என்று சொல்லுகிற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகள், ஆயிரக்கணக்கான முன்னோர்களின் வரலாறுகளின் கருவூலம்தான் ஹதீஸுகள். நமக்கு முன்னாலே இருந்தவர்களெல்லாம் வரலாற்றை படித்தார்கள், சொன்னார்கள், கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு சேர்த்தார்கள். இன்றைக்கு ஒரு அவசர அவசியமாக செய்ய வேண்டிய பணி, வரலாறுகள் பாதுகாக்கப்பட வேண்டும், வரலாறுகள் ஆவணப்படுத்தப்பட வேண்டும், எல்லா வரலாறும் டாக்குமெண்டட் ஹிஸ்டரியாக நமக்கு முன்னாலே இருக்க வேண்டும். அதை தாண்டி மீண்டும் மீண்டும் மறுவாசிப்பு செய்து கொண்டே இருக்க வேண்டும். வரலாறு என்பது அப்படித்தான். வரலாறு எழுதுறவங்க ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. சாதாரணமாய் வேறு வேறு துறைகளில் எழுதுபவர்களை விட, ஏன், இஸ்லாமிய நூலாசிரியர்களில் கூட
திருக்குரான் விரிவுரை எழுதுபவர்கள், ஹதீஸுகளுக்கு விளக்க உரை எழுதுபவர்கள், சட்ட விளக்கங்களை எடுத்து தருபவர்கள், இவர்களை விட வரலாறுகளை பதிய வைப்பவர்கள், வரலாற்றாசிரியர்கள், அல் முஅர்ரிஹூன் என்று சொல்லக்கூடிய அவர்கள் கொஞ்சம் சிரமம் நிறையப்பட்டிருக்கிறார்கள். சம்பவ இடங்களுக்கு சென்றே தகவல்களை சேகரித்து பதிவு செய்து வரலாற்றை உருவாக்கினார்கள். வரலாறு முக்கியம் என்கிற காரணத்தால் தான் இமாம் புகாரி போன்றவர்கள் சஹீஹுல் புகாரியை தொடுத்து முடித்த கையோடு வரலாறு எழுத போய்விட்டார்கள். தாரிகுல் கபீர் போன்ற வரலாற்று நூல்களை எழுதியது இமாம் புகாரி போன்றவர்கள். வரலாற்றினுடைய நூலாசிரியர்கள் அபாரமான திறமைக்குரியவர்கள். அந்த வரலாறுகள் எந்த காலத்திலையும் யாராலையும் மாற்றப்படாமல், யாரால் அதிலே கை வைக்காமல் சொந்த சமுதாயம் அந்த வரலாற்றை வைத்து கொண்டே இருக்க வேண்டும். மிகவும் துரதிருஷ்டவசமான செய்தி, இந்தியாவில் சமீபத்தில் ஒரு 6-7 வருஷமாக இஸ்லாமியர்களின் வரலாறுகள் மாற்றப்படுகிறது, நிறைய மாற்றப்படுகிறது. ஒரு சமுதாயத்தின் வரலாற்றை அழித்து விட்டால் போதும், அந்த சமுதாயத்தையே அடையாளம் இல்லாமல் அழித்து விடலாம். நீ யார் என்ற கேள்விக்கு வரலாற்றில் இடம் இருந்தால் தானே நீ இங்கே உட்கார முடியும். வரலாற்றை அப்புறப்படுத்துகிற, வரலாற்றில் திரிபு செய்கிற வேலை சமீப காலங்களில் ரொம்ப அதிகமாக நடக்கிறது. இஸ்லாமிய எதிரிகள் அதற்கு கையில் எடுத்திருப்பது மிகப்பெரிய ரெண்டு யுக்தி. ஒன்றாவது, இந்த தலைமுறையை விட்டு விடுவோம், கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அடுத்து செத்து போய் விடுவார்கள். அடுத்த தலைமுறையை குறிவைத்து வரலாறு எழுதுகிறார்கள். இப்போது இருக்கிற 7வது வகுப்பு 8வது வகுப்பு பள்ளிக்கூடத்தினுடைய பாட புத்தகங்களில் இஸ்லாமியர்களின் வரலாறுகள், உண்மை செய்திகள் அப்புறப்படுத்தப்பட்டு வேறு மாதிரியான மதவாத சிந்தனைகள் உள்ளே புகுத்தப்பட்டு எழுதப்படுகிறது. காரணம், இன்றைக்கு 7வது படிக்கக்கூடிய பையனுக்கு வயது 12, அவன் வருங்காலத்திற்கு வருகிற போது வேறு வரலாறுகள் அவனுக்கு தெரிய வாய்ப்பில்லை. எனவே பள்ளிக்கூட பாட புத்தகங்களில் சேர்க்குதல் நீக்குதல் பாலிசி இன்றைக்கு கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லாத தகவல்களை சேர்க்கிறார்கள். ஏற்கனவே இருக்கிற உண்மையான, உறுதியான, நிரூபணமான செய்திகளை நீக்குகிறார்கள். இந்த வேளை நடக்கிறது. ரெண்டாவது, வரலாற்றிலே இருந்து இஸ்லாமிய சமுதாயத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் தள்ளுவதற்கான முயற்சி, நாட்டிலே இருக்கிற தெருக்கள் மற்றும் முக்கியமான கூடங்கள் அத்தனையிலும் பெயர் மாற்றம் செய்கிறார்கள். அக்பர் தெரு என்றோ பாபர் தெரு என்றோ ஏதாவது தெருக்கள் இருக்குமானால் அது நிறைய மாற்றப்பட்டிருக்கிறது, நூற்று கணக்கில். இங்கு சொல்லுவது ஒன்று ரெண்டெல்லாம் கிடையாது. குறிப்பாக ஹைதராபாத், அகமதாபாத், அவுரங்காபாத், டோட்டலா சிட்டியினுடைய பேர்ல இருந்து தெருக்கள் பெயர் வரைக்கும், குக்கிராமத்தினுடைய பெயர்கள் வரைக்கும் இஸ்லாமிய வாடை இருக்குமானால் அந்த வாடையை அப்புறப்படுத்துகிறார்கள். இது ஏதோ ஒரு ஊர் பேரை தனக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வைக்கிறாங்க என்று இது லேசாக கடந்து போக முடியாது. ஒரு சமுதாயத்தினுடைய வரலாற்றை இல்லாமல் செய்வதற்கான வருங்கால திட்டமிடலோடு செய்யப்படுகிற திட்டமிட்ட சதி. அந்த சதி பின்னணியிலே தான் நிறைய இஸ்லாமிய வாடை இருக்கிற பெயர்களெல்லாம் மாற்றப்படுகிறது. சமீபத்தில் மும்பையில் இருந்து வருகிற மிரர் பத்திரிகை தலையங்கம் எழுதியிருக்கிறது. தலையங்கத்தில் வருத்தத்தோடு ரெண்டு செய்தி பதிவு செய்திருக்கிறது. ஒன்றாவது செய்தி, டோட்டலாக வட இந்தியாவினுடைய பாடப்புத்தகங்கள் அனைத்திலும் கூடுமானவரை முகலாயர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான வேலை நடக்கிறது. ஒரு 800 வருஷ காலம் இந்த மண்ணிலே சொல்லப்போனால் பிரிந்து கிடந்த இந்திய சிற்றரசுகளை ஒரு பெரும்பான்மை சமூகமாய் வடிவமைத்து ஒன்றுபட்ட இந்தியாவை உருவாக்கி கொடுத்த ஒரு 800 கால ஆட்சியினுடைய சாதனைகளில் பலவற்றை திட்டமிட்டு அதற்கு குழு நியமித்து அதை அப்புறப்படுத்துகிற வேலை நடக்கிறது. முகலாயர்களின் பெயர்களும் அவர்களின் கட்டிடங்களும் சேர்ந்து அங்கே வரலாற்றில் இருந்து எடுக்கப்படுகிறது என்று மிரர் தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறது. அதே பத்திரிகை சமீப காலங்களில் ஏற்படுகிற இந்த வரலாற்று சிதைவுகள், வரலாற்று திரிவுகள், சரித்திரத்திலே கை வைத்து செய்யப்படுகிற மாற்றங்களை குறித்து எழுதுகிற போது, ஒன்றுமில்லை, 8வது வகுப்பினுடைய பாடத்திட்டம், பாடப்புத்தகம், நார்த் இந்தியாவில் பாடப்புத்தகத்தினுடைய அட்டையில் இந்தியாவினுடைய மேப்பு வரையப்பட்டிருக்கிறது.
மேப்பு முழுக்க எல்லா இடத்திலும் காவி கொடி நட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இதை கண்டித்து எழுதுகிற அறிவுஜீவிகளும் பத்திரிகைகளும் இது வருங்காலத்தில் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்கு ஒரே நிறம்தான், வேறு நிறங்கள் இந்தியாவிற்கு கிடையாது என்று இப்போதிருக்கிற தலைமுறை எதிர்த்தாலும் பரவாயில்லை என்று அடுத்த தலைமுறையை குறிவைத்து நிகழ்த்தப்படுகிற வரலாற்று வன்முறை என்கிற வார்த்தைகளை பல்வேறு ஊடகத்தை சார்ந்தவர்கள் தெரிவிப்பதை பார்க்கிறோம். நிறைய வரலாறுகள் இப்படி நீக்கப்படுவது மட்டுமல்ல, பலது சேர்க்கப்படுகிறது ஆதாரமே இல்லாமல். திப்பு சுல்தான் 300 பிராமணர்களை எரித்தார், உயிரோடு தீ வைத்து கொளுத்தினார். சவால் விட்டு சொல்லுகிறோம், இந்தியாவினுடைய எந்த வரலாற்றாசிரியனாவது இதற்கு நிரூபணம் தந்தால் ஒட்டுமொத்தமாக திப்பு வை துரோகி என்று அறிவிக்கலாம். ஒரு வரலாறும் இல்லை, ஆதாரமும் இல்லை. போற போக்களை எவனாவது ஒருத்தன் கிறுக்கி வைப்பது, பரவலாக்கப்பட்டு அது பாட புத்தகங்களிலே கொண்டு வந்து வைக்கப்பட்டு ஒரு ஒரு தேசத்தை காப்பாற்றிய ஒரு தியாகியின் மீது சுமத்தப்படுகிற களங்கமாய் வரலாறு எவ்வளவு தூரம் மாற்றப்படுகிறது. எவன் எந்த புத்தகத்தில் பிராமணர்களை எரித்தான் என்று எழுதினானோ அவனிடத்திலேயே கேட்கப்பட்ட போது அவனும் ஆதாரம் இல்லாமல் எழுதியிருக்கிறான். எந்த ஆதாரமும் இல்லை. சொல்ல போனால் மானமுள்ள இந்தியர்களுடைய வாழ்வை தீர்மானித்தவன் திப்பு சுல்தான், 5 முறை ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்தவன் திப்பு சுல்தான், கேரளாவினுடைய செருதலா போன்ற அந்த கரைப்பகுதிகளுக்கு திப்பு சுல்தான் வருகிற போது பார்க்கிறான், மேலாடை இல்லாமல் பெண்கள், மார்பகங்களை மூடாமல் பெண்கள், இது என்ன கொடுமை என்று கேட்கிறார் திப்பு சுல்தான். சொல்லுகிறார்கள், இங்கே உயர் ஜாதிக்காரர்கள் தாழ்ந்த ஜாதிக்காரர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள், ஆண்கள் இடுப்பில துண்டு கட்டக்கூடாது, பெண்கள் மேலாடை அணிந்து மார்பகங்களை மறைக்கக்கூடாது, ஒருவேளை மறைப்பதாக இருந்தால் அந்த உயர் ஜாதிக்கு ரவிக்கை வரி என்று சொல்லி ஒரு வரி கட்ட வேண்டும், அந்த வரி கட்டினால்தான் அவர்கள் மேலே தன்னுடைய நெஞ்சை மறைத்து கொள்ள முடியும் என்றெல்லாம் சொன்ன போது போகிற போக்கில் திப்பு சுல்தான் சொல்லிவிட்டு போன வார்த்தை, திரும்ப இந்த பக்கம் வரும்போது எல்லாரும் ஆடை உடுத்திருக்க வேண்டும், வரியே கட்டாமல் ரவிக்கை உடுத்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் திருவாங்கூர் சமஸ்தானத்தின் மீது அடுத்த போர் ஆரம்பமாகும் என்று சொல்லிவிட்டு போய் அந்த பகுதி மக்களுக்கெல்லாம் மானமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து வாங்கி கொடுத்தவன் திப்பு சுல்தான். ஆனால் வரலாற்றிலே திப்பு வை துரோகி என்கிறார்கள், பிராமணர்களை எரித்தான் என்கிறார்கள். இப்ப இந்த சம்பவம் எல்லாம் இருக்கு, இதை எப்படி பண்றது? எடுத்து விட்டார்கள், கேரளாவினுடைய கரையோரத்தில் ரவிக்கை வரி கட்டி ஒரு ஆடை போட்டிருந்த ஒரு பெண், அந்த பெண்ணிடத்தில் வரி கேட்க வந்தவனிடம் ஒரு மார்பை கையாலே அறுத்து எடுத்து அவனுடைய இலையில வைத்து விட்டு செத்து போய்விட்டாள் அவள். வரலாற்றிலே ஏறத்தாழ 1 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவினுடைய ஹிஸ்டரியில் அது இருந்தது. ஜாதிய ஒடுக்குமுறையும் உடை மாற்றமும் என்கிற தலைப்பில் ஒரு பாடம், அந்த பாடத்திலே தன் மார்பு அறுத்து அவள் உயிரை துறந்தால் ரவிக்கைக்கு வரி கட்ட சொன்ன கொடுமையை இந்தியாவில் இருக்கிற உயர் ஜாதிகள் செய்தார்கள் என்று களங்கப்படுத்தி இருக்கிறதா இல்லையா? சிபிஎஸ்இனுடைய +2 பாடத்திட்டம் வரைக்கும், சிபிஎஸ்இனுடைய 10ஆம் வகுப்பு பாடத்திட்டம் வரைக்கும் இது இருந்தது, ஜாதிய அடக்குமுறைகளும் உடை மாற்றமும். இப்போ கடந்த ஆண்டிலிருந்து இது தூக்கப்பட்டுவிட்டு நீக்கப்பட்டு விட்டது. இப்படி ஒரு வரலாறு இல்லை. இப்படி ஒன்று இருந்தால் தானே அந்த ஜாதியை குறை சொல்ல முடியும், இப்படி ஒன்று இருந்தால் தானே திப்பு அந்த உரிமையை வாங்கி கொடுத்தான் என்று சொல்ல முடியும். தூக்கு வரலாறை ஏகப்பட்ட வரலாறுகள், ஒன்று இவர்களுக்கு வசதியாக இருக்கிற வரலாறுகள் சேர்க்கப்படுகிறது, இல்லாவிட்டால் வசதியாக இருக்கிற பல விஷயத்தை நீக்கப்படுகிறது. அடுத்த தலைமுறையை குறிவைத்து செய்யப்படுகிற வரலாறு நீக்கம். ஆனால் உண்மையாலுமே திப்பு சுல்தானை பார்த்தால் பொறாமையாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, இருக்கிற போது ஆங்கிலேயனுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவன் மௌத்தாகி இத்தனை 100 ஆண்டுகளுக்கு பின்னாலும் இவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறான். இவர்களுக்கு திப்புவை நினைத்தால் இவர்களுக்கு இன்றைக்கு வரையும் தூக்கம் வரவில்லை. கொரோனா காலத்தில் நாங்கள் பாடத்தின் சுமையை குறைக்கிறோம் என்று சொல்லி கர்நாடக அரசு இருக்கிற சிலபஸிலிருந்து சில பாடங்களை எடுக்க முடிவு செய்து எடுக்கிற போது போனது 2 பாடம்தான், ஒன்று திப்பு சுல்தான், இன்னொன்று ஐதர் அலி. அவர்களை தூங்க விடாமல் இன்றைக்கு வரையும் செய்து கொண்டிருக்கிறார் திப்பு சுல்தான்.
வரலாற்றிலே இதுவெல்லாம் எங்கெல்லாம் நீக்க முடியுமோ அங்கெல்லாம் அவர்களை நீக்குவது, எங்கெல்லாம் மதது வேஷத்தை சேர்த்த முடியுமோ சேர்த்துவது. இது பரவலாக இந்தியா முழுக்க ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலே கூட வள்ளுவரை மதம் மாற்ற பார்த்தார்கள். விரிவாக சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தெரியும். வள்ளுவருக்கு வர்ணம் பூசி அவர் ஏதோ ஒரு உயர்ஜாதி இந்து என்றெல்லாம் பேசி வேறு விதமாக கொண்டு வருகிறார்கள். சில நாட்களுக்கு முன் ஜும்மாவிலே சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்கலாம், எவ்வளவு தூரம் வரலாற்றை மாற்ற வியூகம் வைக்கப்படுகிறது தெரியுமா? குஜராத்திலே ராஜஸ்தானிலே பள்ளிகளுக்கு இடையிலான திறனாய்வு போட்டி நடக்கிறது. அரபரிச்சு ஆவெலி ஆனுவல் அந்த மாதிரி எக்ஸாம் இல்லை, பள்ளிக்கூடங்களுக்கு இடையிலே திறனாய்வு போட்டி. அந்த போட்டியை நடத்துகிற குழுவினர் கேட்ட கேள்விதான், காந்தி எதனால் தற்கொலை செய்து கொண்டார்? திட்டமிட்டு அடுத்த தலைமுறைக்கு வரலாறு. அவர் ஏன் தற்கொலை பண்ணிட்டார்? குடும்ப பிரச்சனை காரணமா? கடன் சுமை காரணமா? ஒருவன் சுட்டுக் கொன்றான் என்பதை மறைத்து அவருடைய சாவுக்கு தற்கொலை பூசுகிற சூழ்நிலை மட்டுமல்ல, இந்த நாட்டில் அவர்களை சுட்ட கோட்சே கூட தேசபக்தன் தான் என்கிற கோஷம் ஓங்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் வரலாறுகள் குறித்த மீள் பார்வை நமக்கு வேண்டும். வரலாறு முக்கியம். வழிநெடுகிலும் குரானில் வரலாறுகள், ஹதீஸில் வரலாறுகள், நாம் பேசிக் கொண்டிருப்பது வரலாறுகள், முன்னோர்கள் நமக்கு கதை சொல்லி வளர்த்ததெல்லாம் வரலாறுகள். சுதந்திரத்துக்கு பாடுபட்ட ஏராளமான முஸ்லிம்களை விட்டுவிட்டு புதுசாக இந்த வாரம் ஒரு ட்ரெண்டிங் கதை ஒன்று ஓடுது, புல்புல் கதைன்னு அதுக்கு பேர். நீங்களெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். குறிப்பிட்ட இயக்கங்களை சார்ந்த ஒரு தலைவர் சாவர்காருங்கிறவரை அந்தமானில் அடைச்சாங்களாம். துவாரமே இல்லாத சிறையா அது. இந்த துவாரமே இல்லாத சிறையில் அவர் உள்ளே அடைச்சி வச்சுருந்தாங்களாம் சுதந்திர போராட்டத்துக்காக. எப்படியோ புல்புல் பறவை உள்ளே வந்துருச்சான். ஆள் நுழைய அல்ல, நூல் நுழைய கூட துவாரம் இல்லை, ஆனால் புல்புல் உள்ளே போயிருச்சான். சிறகிலே ஏறி அவர் உட்காருவாராம். தாய் மண்ணின் மீது உள்ள பிரியத்தால் அந்த பறவை கொண்டு வந்து அவரை டெல்லியில் விட்டுருமா. புராணம் என்று நினைக்காதீர்கள். இப்போது எழுதப்பட்டிருக்கிற இந்தியாவினுடைய சுதந்திர போராட்ட ஹிஸ்டரியில் இப்போ பல மாநிலங்களில் பாடத்திட்டங்களில், குறிப்பாக நமக்கு பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவினுடைய ஹிஸ்டரி பாடத்திட்டம் மீது சாவர்கர் புல்புலிலே அமர்ந்து சிறகிலே அமர்ந்து அவர் அந்தமானில இருந்து தாய்நாட்டு பற்று காரணமாக இங்கே வந்துட்டு வந்துட்டு போவார். ஒரு பெரிய விமான போக்குவரத்தை நடத்தி இருக்கிறது அந்த பறவை. புல்புல் பறவையை பற்றி ஏராளமான செய்திகள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இப்படியெல்லாம் சிறைக்குள்ளே ஆள் நுழைய முடியாத இடத்துல கூட அமர்ந்து ஆட்களை தூக்கி கொண்டு இந்த லேண்டிங் டேக் ஆஃப் வேலையெல்லாம் செய்திருக்கிறது இந்த புல்புல். கரெக்டாக இறக்கி கொண்டு போய் அங்கே விட்டுருக்கிறது. அதாவது அடுத்த தலைமுறைக்கு அறிவியல் பூர்வமாக தகவல்கள் தர வேண்டுமே தவிர ஒண்ணுக்குமாகாத கதைகளை மீண்டும் மீண்டும் சரித்திர புரட்டுகளை பொய்யானவைகளை புனைவுகளை சொல்லி ஒரு அடுத்த தலைமுறை வளர்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இதுவெல்லாம் வரலாற்று புத்தகத்தில் இருக்கிறது. பாடத்தை சார்ந்த கமிட்டியிடம் போய் கேட்டால் நாங்கள் ஒரு உருவகத்திற்காக அதை செய்தோம், அதை சொன்னோம், மாணவர்களுக்கு புரிவதற்கு ரொம்ப லேசாக இருக்கும் என்றெல்லாம் பல சப்பை கட்டுகளை கட்டி இன்னைக்கு வரைக்கும் அது எடுக்கப்படலை. சுதந்திர போராட்ட வீரர் ஒருவர் புல்புலில் நிலைமை உண்மை என்னங்கிறத நிறைய எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்க. சிறையில் போட்ட போது 3 தடவை மன்னிப்பு கடிதம் கொடுத்து தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லி 3 தடவையும் மன்னிக்காதப்போ 4வது தடவை என் வாழ்நாள் உள்ள வரைக்கும் வெள்ளையனுக்கு நான் ஊழியம் செய்வேன், ஒரு காலமும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன் அப்படின்னு கையெழுத்து போட்டதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க அந்த ஆளை. அவர் வந்து நாட்டு பற்றாம் சுதந்திர வீரராம் புல்புலில் அமர்ந்து அவர் பயணப்பட்டார் என்கிற வரலாறுகள் எவ்வளவு கொச்சையாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களை, மீண்டும் மீண்டும் இந்தியாவினுடைய வரலாற்றில் இஸ்லாமியர்கள் தடம் பதிக்கிற முஸ்லிம்களின் பதிவாக இருக்கிற எல்லாம் நீக்கப்படுவதும் அதற்கு துவேஷமாக இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் உள்ளே சேர்க்கப்படுவதும் என்று ஒரு 6-7 வருஷத்தில் நிறைய சரித்திர புரட்டுகள் நடந்திருக்கிறது. நம்முடைய முக்கியமான கடமை அடுத்த தலைமுறைக்கு உண்மை வரலாறுகளை சொல்ல வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு ஆவணப்படுத்தப்பட்ட வரலாறாக அவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். மீண்டும் மீண்டும் இஸ்லாமியர்கள் தங்களினுடைய முன்னோர்களின் வரலாறுகளை, மார்க்கத்தில் முன்னோர்கள் வரலாறு, நாட்டிலே முன்னோர்களின் வரலாறு, இவைகள் வாசிப்பு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா
எந்த விதமான எதிர்ப்புகளின்றி நிம்மதியாய் இந்தியாவிலே முஸ்லிம்கள் வாழுவதற்குள்ள உகந்த சூழலை அல்லாஹ் வரும் நாட்களிலே ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். வஹாகர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.